ரெட் கலரா மாறிடுச்சு பாருங்க ஹாய் गाइस வெல்கம் டு வெல் ஃபுட் ஐ அம் சாம்பத் அண்ட் சிவகண்ணன் கையில பாத்துக்கிங்க நண்டு வச்சிருக்கோம் இத வச்சு தாங்க இன்னைக்கு ஒரு அட்டகாசமா டிஷ் பண்ண போறோம் என்ன பண்ண போறோம் அப்படி பாத்தீங்கன்னா நண்டு செட்டிநாடு ஃப்ரை பண்ண போறங்க முழுசா வீடியோ பாருங்க ரொம்பவே டிஃபரண்டா இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நண்டு சமைங்க அப்படின்ட்டு உங்களுக்காகவே ரொம்ப கஷ்டப்பட்டு டைரெக்டாக கடலுக்கே போய் நாங்கள் நண்டு வாங்கிட்டு வந்தோம் நண்டு வாங்குற வீடியோ வேர்ல்டு ஃபுட் பிளாகில் வரது தொடர்ந்து பாருங்க நண்டு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு இன்னைக்கு காமிச்சு கொடுக்க போகிறேன் தொடர்ந்து வீடியோ பாருங்க நண்டை முதல்ல அந்த மாதிரி கையில் எடுத்துக்கலாம் கையில் எடுத்து இந்த இடத்துல நம்ம பார்த்துக்குங்க வச்சு இப்படி அமுக்குனீங்கன்னா அப்படியே நண்டு ஓப்பன் ஆயிரும் அவ்வளோதாங்க இப்போது இந்த வெங்காயம் மாதிரி இருக்கும் பாருங்க இந்த இடத்துல இதை நம்ம எடுத்துக்கணும் அதுக்கடுத்து இதையும் எடுத்துக்கலாம் இந்த இடத்துல சின்னதாக லைட்டாக நம்மளுக்கு குடல் இருக்கிற மாதிரி இருக்கும் கடைசியாக இந்த கொடுக்கு அப்படியே நம்ம பிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்தளவுக்கு நம்ம பிச்சு எடுத்துக்கலாம் இப்போ அதே மாதிரி தான் இந்த இடத்தையும் நம்ம பிச்சு எடுக்க போகிறோம் முடிஞ்சிச்சுங்களா இப்போ இது நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு அம்மியில் இன்னைக்கு தேங்காயை நச்சு நச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அந்த குடல் இருக்கிற இடத்துல மட்டும் நம்ம அலசி விட்டால் போதும் வேற எங்கேயும் பெருசாக நம்ம நண்டை க்ளீன் பண்ண தேவையில்ல நண்டை பார்த்தீங்கன்னா பெரிய வரசட்டியில் தான் வறுக்க போகிறோம் ஏன்னா இதில் வறுத்தா தான் நண்டோட கொடுக்கு மற்ற எது பார்ட்ஸும் உடையாது அதனால் பெரிய செட்டி எடுத்துக்கலாம் வாங்க தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நண்டு செட்டினாடுக்கு சின்ன வெங்காயமும் உரமிளகாவும் எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயம் உரமிளகாவும் தான் நண்டு செட்டினோட ஃப்ளேவர் நம்மளுக்கு தனியாக தெரியும் இப்போ இதை போட்டுடலாம் நம்ம சமையலுக்கு தேவையான கருவேப்பிலைய மரத்துலேருந்து டைரெக்டாக ஃப்ரெஷ்ஷாகவே நம்ம பிடிங்கி எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெஷ்ஷாக பிடுங்கின கருவேப்பிலை அது கூடவே கருவேப்பிலையை போட்டுக்கலாம் அது கூடவே சுருள் பட்டை போட்டுக்கலாம் அரைச்சி வச்சு இஞ்சி பூண்டு போட்டுடலாம் தக்காளி போட்டுடலாம் தண்ணி ஊற்றிடலாம் நல்லா சுத்தமாக கழுவி வச்சு நண்டை போட்டுடலாம் நம்ம எதுக்கு பெரிய பாத்திரமாக எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நண்டு கிண்டும் போது நம்மளுக்கு உடையாமல் இருக்கும் அதுக்காக தான் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் மல்லித்தூள் போட்டுக்கலாம் நண்டை கிண்டும் போது எப்போவுமே இப்படி கரண்டி விட்டு கிண்டிடக்கூடாது இப்படி நல்ல அகலமான சட்டியை வச்சு இப்படி பிரட்டி தான் விடணும் இப்படி திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் நண்டு நம்மளுக்கு உடையாமல் வெந்து வரும் கல் உப்பு போட்டுக்கலாம்
நண்டு நம்மளுக்கு அரை வேக்காடு வந்துருச்சு. அடுத்ததான் அம்மியில் அரைச்ச தேங்காய் போட்டுடலாம். தேங்காய்னா தேங்காய் டைரெக்டாக போட மாட்டோம், தேங்காய் பால் எடுத்து தனியாக ஊற்றிடலாம். அரைச்சி வச்ச தேங்காயில் தண்ணி ஊற்றிடலாம். அப்படியே கையை வச்சு நல்லா இப்படி கரைக்கணும். கரைச்சிட்டு ஒரு வடிகட்டி வச்சு அப்படியே நம்ம வடிகட்டிடுவோம். நல்லா அப்படி அப்படியே வச்சு இப்படி விழுந்து விட்டுடலாம். தேங்காய் பால் நம்மளுக்கு ரெடி. நண்டு பார்த்தீங்கன்னா இப்போ அழகாக வெந்துருச்சு. இப்போ கொத்தமல்லி தலையை போட்டுடலாம் வாங்க. நல்லா நம்மளுக்கு கம்மா கம்மானு நண்டு செட்டிநாடு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. கமல்கான் இறக்கி வச்சிடலாமா? இறக்கிடலாம். சூப்பராக வந்திருக்கு பாருங்க. நம்ம நண்டு கிளீன் பண்ணும்போது அது பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருந்துச்சு, இப்போ அப்படியே ரெட் கலராக மாறிடுச்சு பாருங்க. இந்த மாதிரி ரெட் கலரில் மாறிடுச்சு அப்படின்னாவே நம்மளுக்கு நண்டு வேக ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். இப்போ இது நம்மளுக்கு நல்லா சூப்பராக வெந்துருச்சு. இப்போ இதை இறக்கி வச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு சாப்பாடு சாப்பிட்டதே நான் கொஞ்சம் சுள்ளுன் இருக்கு. தேக்கு இலையில நண்டு செட்டிநாடு ரொம்பவே சூப்பரா இருக்கு. பார்த்தோன்னே வாய் ஊறிக்கிட்டே இருக்கு. லேட் பண்ணாம வேகமா சாப்பிடலாம். வரமிளகாவோட காரந்தான் அதில் ரொம்ப மெயினான விஷயம். தனியாக இருக்குது, அதோட ஃப்ளேவர் அப்படியே இருக்குது. அப்படியே ஒரு ஒரு வாய் சோறும் சாப்பிடுவோம். அடா 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 என்ன சுவை, ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான சூப்பரான நண்டு ஒன்று கிடச்சிருக்குது. கடிச்சிருவோம், இல்லைன்னா நண்டு கடிச்சிருவோம். நண்டு மீட்டு என்னவா சாப்பிட்டா வந்துருக்குதோ. வேற 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 லெவல் டேஸ்ட்டுங்க. இந்த மசாலாலாம் நல்லா இறங்கி உள்ளே போகும்போது டேஸ்ட் வேற லெவல் இருக்குது. நண்டை சாப்பிட்டோம், அப்படியே கூட மசாலாவோட லைட்டாக சாப்பாடு சாப்பிட்ருவோம். வா அப்படியே மசாலா மனமே பட்டை கிளப்புதுங்க. அப்படியே ஒரு வாய் சாப்பாடு. அந்த மசாலா நண்டு டேஸ்ட்டு சேரும்போது அப்பா என்ன டேஸ்ட்டு, வேற லெவல் டேஸ்ட்டுங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்க்கணும் எல்லோரும். நண்டு செட்டிநாடு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கட்டாயம் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கடலோர மக்கள் எல்லாருமே நண்டு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் வீட்டில் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே மருத்துவ குணம் உள்ளது. நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், சளிக்கு ரொம்ப நல்லதுங்க நண்டு. கட்டாயம் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்டான வீடியோ வேணால் எங்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எங்கள் வேர்ல்ட் ஃபுட் பார்த்திங்கன்னா யூடியூப் மட்டும் கிடையாதுங்க, இன்ஸ்டா ஃபேஸ்புக் இது. மறக்காமல் எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. இந்த நண்டை போயிட்டு டைரெக்டாக நாங்கள் கடல்லே போய் வாங்கினோம். கடல்லன்னா கடல்லேருந்து பிடிச்சிட்டு வர போட்லேயே வாங்கினேங்க. அதோட வீடியோ எல்லாம் வேர்ல்டு ஃபுட்டு பிளாகில் வரும். மறக்காமல் அந்த சேனலையும் போயிட்டு பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, இத்தோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். இன்னொரு டிஃப்ரெண்டான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறோம். பை.